நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பலன் அறிவது, பலன் சொல்வது எப்படி என்கின்றதன் அடிப்படையின் அமைப்பில் சில உதாரண ஜாதகங்களை இப்போது ஒரு ஏற்கனவே பொது வீடியோவாக போட்டது போக இரண்டு வீடியோக்கள் பிரிமியம் வீடியோக்களாக போட்டிருக்கிறோம். இப்பொழுது அடுத்தடுத்து ஒரு இரண்டு கட்டமான ஜாதக அமைப்புகளை சொல்ல போகிறேன். பல பிரிமியம் வீடியோ நேயர்கள் மற்றும் பொது வீடியோ நேயர்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான அமைப்பு. அதாவது, அத்தி பூத்தார் போல வெளிநாட்டு மணமகன் வெளிநாட்டு மணமகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை பற்றி கேட்டிருக்கிறீங்க. உதாரணமாக, கடந்த ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் நடந்த மாநாட்டில் கூட ஒருவர் வெளிநாட்டு பெண்ணை மணக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டார். இந்த வெளிநாட்டு பெண் வெளிநாட்டு ஆணை ஒருவரை மணப்பது, அதுவும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் நடப்பது வந்து மிகவும் எப்பவோ அபூர்வமாகத்தான், கோடியில் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அல்லது லட்சத்தில் ஒருவராக இருக்க முடியும். இதுதான் எல்லோருக்குமே வந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட, அதுவும் சொல்லப்போனால் வெளிநாட்டு பெண். ஒரு இலங்கை பெண் இந்திய ஆணை மணப்பது வெளிநாட்டு அமைப்புகள் அல்ல, ஒரு தமிழரும் தமிழரும் என்கின்ற அமைப்பில் போயிடும். ஒரு தமிழகத்து ஆண் ஒரு மகாராஷ்டிரா பெண்ணையோ அல்லது ஒரு பஞ்சாபில் பிறந்த பெண்ணையோ மணப்பது கூட நம்முடைய நாட்டிற்குள் ஒன்றாக ஆகிவிடும். ஆயினும் நம்முடைய ஒரு தமிழ் ஆணோ பெண்ணோ வெள்ளை நிறத்து அமைப்புகளை கொண்ட, அதாவது ஐரோப்பிய அமெரிக்க மணமகனை, வெள்ளை இனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மணமகனை மணப்பது என்பது வெகு அபூர்வமாக நடக்கக்கூடியது. சமீபத்தில் வெளிநாட்டு மணமகனை மணந்திருக்கிறார். நான் சொன்னதை போல லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அங்கே செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை அவர் வீடுதான்னாலும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்க சனியும் பார்க்கிறார். பாயிண்ட் வந்துச்சா? லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், சனியும் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கிறார். லக்னமும் ராசியும் ஒன்றாம் இடமாகி சரி, மிக முக்கியமாக ஸ்வீடனான கல்யாணம் பண்ணிட்டா அங்கே தானே போய் செட்டில் ஆவார். நம்முடைய கலாச்சாரமோ இதோட கலாச்சாரமோ இவர் அங்கே போய் செட்டில் ஆக போகிறார். அப்போ இவர் இங்கே செட்டில் ஆக வேண்டும் எனில் நம்முடைய இன்னொரு விதி என்ன அங்கே பொருத்தமாக இருக்கணும்? 8:12 சுபத்துவமாக இருக்கணும் இல்லையா? கண்ணை மூடிக்கொண்டு கிணத்தில் குதித்து விடலாம். 8:12 இடத்தது விதியை வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் இந்த பிரீமியம் வீடியோ பார்க்குறவர்களில் குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை ஜோதிடர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்றதுக்காக உங்களுக்கு இந்த விதிகளை சொல்கிறேன். இந்த பிரீமியம் வீடியோ பார்க்குறதுல கிட்டத்தட்ட ஒரு 40-50% மேல் தொழில்முறை ஜோதிடர்கள், இளைய பருவத்தினர் இருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த உங்களுடைய அனுபவங்கள் வேறதாக இருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்நாளையே ஜோதிடத்திற்காக மட்டும் செலவழித்து அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த நேரடியான சில விதிகளை இங்கே சொல்லணும்னா அந்த 8:12 விதிகள்னு வந்துடுவேன். அப்போ அந்த 8:12 சுபத்துவம் இருந்தால் தானே அவர் வெளிநாட்டில் போயிட்டு அவருடைய கணவனுடைய ஊரில் தங்க முடியும். எந்த அமைப்பு இங்கே வந்திருக்கா? 12 இடத்தில் குரு அமர்ந்து 8 இடத்தை பார்த்து, 12 அதிபதி வலுத்து உச்சநிலையில் அமர்ந்து, 12 வீட்டில் ராகு அமராமல் கேது அமர்ந்து, ராகு அமர்ந்திருந்ததுன்னா அங்கே சுபத்துவத்தின் தன்மை குறையும். வெளிநாட்டில் நிர்பந்தங்களின் அடிப்படையில் தாயகத்தின் தொடர்புகள் விட்டு போகாமல் நிரந்தரமாக 8-12 இடம், 8 இடம் பாவத்துவமாக இருந்தால் ஜிக்ஜாக வந்து வந்து போய்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அவ்வளவு நுணுக்கம். அதே துலா லக்னம், காதல் என்பதற்கு ஒரே மாதிரியான ஈர்ப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ இருவரும் துலாம் லக்னம் என்பதால் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்பதற்கிணங்க அப்படியே பட்டென்று பிடித்து கொண்டது அப்படின்னு வந்தலாம். ஆக லக்னத்தில் புதன் சுக்கிரன் குரு ராகு, கும்பத்தில் 5 இடத்தில் சனி சந்திரன், 10 செவ்வாய், 7 கேது, 10 செவ்வாய், 12 சூரியன். இப்போது இதுவருடைய ஜாதகம் திரையில் தெரிகிறது. ராகு பிறக்கும் பொழுது 13 வருடம் 10 மாதம் 17 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் சதய நட்சத்திரத்தில் இந்த சகோதரர் பிறந்திருக்கிறார். தமிழ் பெண்ணை மனம் முடித்திருக்கிறார். இருவரும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. இவருக்கு 8:12 சுபத்துவம் இல்லை. அப்போ இவருக்கு 8:12 சுபத்துவம் இல்லைன்னா இவருடைய நாட்டில் இவர் இருப்பார்,
இவருடைய மனைவி நம்முடைய தமிழ் சகோதரி அங்கே செல்வார் என்பது 8:12 விதிகளுடைய சுபத்துவ அமைப்பில் வந்துடுது. அதே போலவே 7 பாருங்க, ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் 7 ராகு இருந்தால் அது ஒரு நிலையில் இருக்கின்ற பாவகத்தின் அடிப்படையில், அது செவ்வாய் சனி, சனியின் வீட்டில் ராகு, செவ்வாயின் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது அங்கே இஸ்லாமிய தொடர்புகள் மிக மிக முக்கியமாக, சனியின் வீட்டில் ராகு இருக்கும்போது இஸ்லாமிய தொடர்புகள் வந்துடுது மகர கும்பத்தில். இங்கே செவ்வாயின் வீட்டில் கேது இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல